அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம் பல வருடங்களுக்கு முன்பு காஞ்சி மகா பெரியவர் தமிழகத்தின் தென்பகுதியில் யாத்திரை மேற்கொண்டிருந்த சமயம் தஞ்சை திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் சோழவந்தான் ஆகிய ஊர்களுக்கு விஜயம் செய்துவிட்டு மதுரையை நோக்கி தன் பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருந்தார் சுவாமிகள் வழி நெடுகிலும் உள்ள கிராம மக்கள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் திரளாக வந்து சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர் மதுரை மாநகரை நெருங்கும் நேரம் அங்கிருந்த ஒரு கிராமத்து ஜனங்கள் அனைவரும் ஒன்று கோடி பூரண கும்ப மரியாதையுடன் சுவாமிகளை வரவேற்றார்கள் அந்த ஜனங்களின் பக்தியையும் ஆர்வத்தையும் பார்க்க சுவாமிகளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் சாலையோரம் இருந்து ஒரு அரசமரத்து வேரில் வந்து அவராகவே அமர்ந்து கொண்டார் அனைவரும் கீழே விழுந்து நமஸ்கரித்தனர் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் மிகுந்த பக்தியுடன் சுவாமிகளை நமஸ்கரித்து பெரியவங்க கிட்ட ஒன்று பிரார்த்திக்கிறோம் நாங்கள் ஏழை ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பக்கத்திலே ஒரு பிள்ளையார் கோவிலை புதுசாய் கட்டியிருக்கோம் சுவாமி பாதம் அங்கே படணும்னு வேண்டிக்கிறோம் என்று சொல்லி பவ்யமாக அழைக்கிறார்கள் குதூகலத்தோடு எழுந்த ஆச்சாரியால் கோவில் எங்கே இருக்கு என்று சொல்லி வினவி உடனே புறப்பட ஆயத்தமாகிறார் பஞ்சாயத்து தலைவர் இதோ கூப்பிடும் கூப்பிடுந்தூரத்தில்தான் இருக்கிறது சுவாமி வந்து அருள் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள் சுவாமிகள் மிக வேகமாக பிள்ளையார் கோயிலை நோக்கி நடந்தார் மேலதாள பூர்ணகும்ப கும்ப மரியாதையுடன் ஆச்சாரியால் கோவிலுக்குள் பிரவேசித்தார் கர்ப்ப கிரகத்துள் ஆறடி உயர சிலா ரூபமாக விநாயகர் விக்கிரகம் கம்பீரமாக இருந்தது வைத்த கண் வாங்காமல் சற்று நேரம் விநாயகரையே பார்த்த பெரியவா பஞ்சாயத்து தலைவரிடம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிடுத்தா என்று கேட்கிறார் இன்னும் ஆகலிங்க சாமி என்றார் தலைவர் அதான் எல்லாமே பூர்த்தியாக பூர்த்தியாகியிருக்கே ஏன் இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தலை சுவாமிகள் கேட்கிறார் பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறார் பவ்யமாக எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு சுவாமி இன்னும் ஒரு மாதத்துக்கு உள்ளார மகாத்மா காந்தி இந்த வழியா மதுரைக்கு வராராம் அவர் வர்ற அன்னைக்கு அவருக்கு முன்னால வச்சு கும்பாபிஷேகத்தை நடத்த ஏற்பாடு பண்ணித்தரோம் என்று சொல்லி பவ்யமாக சொல்லுகிறார் ஆச்சாரியால் தனக்குள் சிரித்து கொண்டார் இரண்டு நிமிஷம் கண்ணிமைக்காமல் விநாயகரையே பார்த்துவிட்டு சொன்னார் அதுக்கு அவசியம் இருக்காது போல தோன்றதே கணபதி கண்ணை திறந்து நன்னாக பார்த்துட்டுருக்காரு இனிமே கும்பாபிஷேகம் தாமதப்படப்படுத்தப்படாது உடனேயே நல்ல நாள் பார்த்து பண்ணிடுங்கோ இவர் மகா பெரியவா இவ்வாறு சொல்லுகிறார் உடனே பஞ்சாயத்து தலைவர் இல்லிங்க சுவாமி கண் துறக்கிற சடங்கு விநாயகருக்கு இன்னும் நடக்கவே இல்லை நீங்கள் எப்படி கண்ணு கண் விட்டு நல்லா பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க குழப்பமாக இருக்கே என்கிறார் சுவாமிகள் மீண்டும் சிரித்து கொண்டே இது நானாக சொல்லலை கணபதி கண்ணை திறந்து நன்னா ஸ்வஷ்டமாக பார்த்துட்டுருக்கார் சீக்கிரமே கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்கோ காந்தி வந்தால் தரிசனம் பண்ணிட்டு போகட்டுமே தப்பில்லை என்று சொல்லி அங்கிருந்து கிளம்புகிறார் மகா பெரியவா பிறகு சிற்பி ஸ்தபதி அழைத்து வரப்படுகிறார் இல்லைங்க நான் இன்னும் கண்ணே திறக்கலை நான் தான் கண் திறக்கணும் ஆனால் மகா பெரியவாவாக இருக்கக்கூடிய நீங்கள் ஞான திருஷ்டியில் சொல்கிறீர்கள் என்றால் நான் அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் முறைப்படி நான் கண் திறக்க வேண்டிய சடங்கு இன்னும் நடக்கலையே என்று சொல்லி சிற்பியும் பேசுகிறார் ஆக இப்படி இந்த சொர் சொற்கள் சம்பாஷணைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன சீக்கிரமாக ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகத்தை நடத்துங்கோ க்ஷேமம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மீண்டும் அவர் கிளம்புகிறார் சற்று நேரத்திற்கெல்லாம் சபை ஊர் கிராம மக்கள் கூடினார்கள் ஆச்சாரியால் கூறிவிட்டு போன விஷயம் குறித்து அலசி ஆராயப்பட்டது ஆச்சா ஆச்சரியஸ் ஆச்சாரிய சுவாமிகளுக்கு ஞான திருஷ்டியில் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள் அங்கே மௌனம் நிலவியது ஒவ்வொரு ஒருவரும் வாய் திறக்கவில்லை திடீரென்று பனிரெண்டு வயது மதிக்கத்தக்க உள்ளூர் பையன் ஒருவன் அங்கே ஓடி வருகிறான் அவனை பார்த்த தலைவர் தம்பி ஏன் இப்படி ஓடி வர என்று கேட்கிறார் அந்த பையன் தலைவரே கோவிலில் விநாயகர் சிலை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சொல்லட்டுமா என்கிறான் உனக் உனக்கு தெரியும்னா சொல்லேன் தம்பி என்கிறார் அந்த தலைவர் ஐயா தலைவரே எனக்கு தெரிந்த உண்மையை சத்தியமாய் சொல்றேன் அந்த சாமியார் இருக்காரே வந்தவர் அவர் சொன்னது உண்மைதான் பிள்ளையாருக்கு கண் துறந்தாச்சு என்று ஒரு குண்டை தூக்கி போடுகிறான் எப்படி என்கிறார்கள் அங்கே இருந்த அனைவரும் ஒருமித்த குரலில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் உச்சி வெயில் நேரம் இதே இந்த இடத்திலே பிள்ளையார் விக்கிரகத்தை செஞ்ச தாத்தா இருக்காரே இவரோட பேரப்பையன் என் சிநேகிதன் என்ன வேலை பண்ணான் தெரியுமா இவங்க தாத்தா சிலைகளின் கண்ணை திறக்கிறதுக்கு வச்சிருக்கிற சின்ன ஒளியையும் சுத்தியையும் எடுத்துக்கிட்டு வந்து கோவிலுக்கு எண்களையும் அழைத்து கொண்டு போனான் இதோ பாருங்கடா எங்கள் தாத்தா இப்படித்தான் சிலைக்கு கண்ணை திறப்பார் என்று இரு கண்களிலும் மாறி மாறி ஒளியால் வைத்து தட்டினான் அவ்வளவுதான் கண் திறந்தாச்சு எல்லோரும் கை தட்டுங்க என்று சொல்லி ஆர்ப்பரித்து அங்கிருந்து அனைவரையும் வெளியில் அழைத்து வந்தான் இதுதான் நடந்தது ஆக சுவாமிகள் சொன்ன விஷயம் இப்பொழுது புரிஞ்சதா என்று அந்த சின்னஞ்சிறிய சிறுவன் அழகாக விளக்கினான் இந்த விஷயம் ஊர்ல ஒருவருக்கும் தெரியாதா ஆம் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை பசங்க நாங்கள் மட்டும்தான் இதை கவனிச்சோம் பார்த்தோம் என்று அந்த சிறுவன் சொன்னான் பிரமிட் போடு அமர்ந்திருந்தது கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் கண்களில் நீர் சுரந்தது ஆச்சாரியாளின் மகிமை அந்த மகிமையை பார்த்து அந்த ஊரே வியப்பில் ஆழ்ந்தது பஞ்சாயத்து தலை பஞ்சாயத்துக்கு அந்த அழைத்து வந்து விசாரித்தது விநாயகருக்குத்தான் கண்களை திறந்து ஒப்புக்கொண்டான் எல்லோரும் கோவிலுக்குள் ஓடிச் சென்று விநாயகரை விழுந்து வணங்கினர் சிற்பி ஒரு பூத கண்ணாடியின் உதவியோடு கணபதியின் கண்களை நன்கு ஆய்ந்தார் மிக அழகாக நேத்ரோன் மேளனம் அதாவது கண் திறப்பு செய்யப்பட்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஊரே திரண்டு ஆச்சாரியால் சென்ற திசை நோக்கி சென்றது அடுத்த கிராமத்து சாலை இருந்த ஒரு மரத்தடியில் பரிவாரங்களுடன் இலைபாரிக் கொண்டிருந்தார் சுவாமிகள் அனைவரும் ஓடிப்போய் சுவாமிகளின் காலில் விழுந்து வணங்கினர் அந்த பஞ்சாயத்து தலைவரும் சிற்பியும் கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டனர் இவர்களை பார்த்து பார்த்த அந்த பரபிரம்மம் சிரித்து கொண்டே கேட்டது பிள்ளையாருக்கு கண் திறந்தா திறந்தாச்சுங்கிறத பிரத்யக்ஷமாக தெரிஞ்சின்றேளா என்றார் சீக்கிரமாக போயே கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிங்க அந்த பிராந்தியத்துக்கே க்ஷேமம் உண்டாகும் என்று சொல்லி கையை உயர்த்தி ஆசீர்வதித்தார் சிரித்தபடியே கை தூக்கி அவர் ஆசீர்வதித்தார் அங்கிருந்து மக்கள் எல்லாம் எல்லோரும் கண்களில் நீர்மல்க புறப்பட்டார்கள் நடமாடும் தெய்வம் அழகாக கண் விட்டிருக்கிறது நமக்கு ஆம் அவர் ஞானக் கண்களில் பார்க்கிறார் அதை புரிந்து கொள்ளத்தான் நம்மால் முடிவதில்லை நன்றி